UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ कांटेक्ट பண்ணுங்க. The UK and Europe tour expert. பட்டம் பெற்ற பிறகு ஒரு தொழிலை உருவாக்க விரும்புகிறீர்களா? PRIMUS TECHSYSTEMS இங்க 100% வேலை வாய்ப்பு உதவியுடன் பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. SAP கோல் பார்ட்னர் நம்பகத்தன்மை. எங்கள் வகுப்புகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் கிடைக்கும். சான்றிதழுடன் இலவச இன்டர்ன்ஷிப். 5G ஊழல்ன்றாங்க. கேஸ் போடுங்க. ஆராசாவே சொல்றாரு. கேஸ் போடுங்க, FIR போடுங்க, நாளைக்கே புகார் போடுங்க, ஜனாதிபதி பார்த்து புகார் கொடுங்க. இதுல ஒரு 3.5 லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க. 10 லட்சம் கோடி ஆயிருக்கும். அதாவது ஊழல்னு 1.5 லட்சம் கோடியில 1.5 கோடி ரூபா ஆட்டை போட்டேன்னா தான் ஊழல். 4 கோடி ரூபா வரும்னு நினைச்சேன், 1.5 கோடி ரூபா வந்துச்சுங்கிறது நட்டம். ஊழல் கிடையாது, இருந்துச்சு. ஆஹா, இல்ல சார், பெரு நிறுவனங்களுக்கு சாதகமா குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற இருந்திருக்கலாம். அது நம்ம அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. உள்ளே ஒன்னு போட்டு சேருது, அது தாராளமா வருவோன்ற. 1 லட்சம் கோடி ரூபா போடுறது தான் சந்தோஷம் தானே, கசக்கு தான். கேஸ் போடுங்க, அறிக்கை கொடுத்துட்டு போவாதீங்க. அதெல்லாம் அப்படிலாம் நடந்திருக்காதுங்க சார். இவரெல்லாம் புத்தர்கள், இவர்கள் போய் சொல்லாதீங்க. நான் சொல்ல, மக்களுடைய பணம், அதில் வந்து 100 ரூபானாலும் மக்களுக்கு வந்திருக்கணும். நாளைக்கால சுப்ரீம் கோர்ட் போட்டு இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் போடணும். இப்ப ஈபி கட்டணத்தை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, பால் வரியை உயர்த்திட்டீங்க, எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. அப்ப மக்கள்கிட்ட சொன்னீங்களா நாங்களாம் உயர்த்தணும் சார்? அதைத்தான் திருமதி நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் ஏத்தணும் 5 ரூபா, நீ ஏத்தணும் 30 ரூபா, யார ஏமாத்துறேன்னு கேக்குறாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். 5G ஊழல்ன்றாங்க, 5G ஊழல்ன்றாங்களே, கேஸ் போடுங்க. ஆராசாவே சொல்றாரு. கேஸ் போடுங்க, FIR போடுங்க, நாளைக்கே புகார் போடுங்க, ஜனாதிபதி பார்த்து புகார் கொடுங்க. கரெக்டாக உங்கள் லெட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர், லெட்டர்ஸ் எக்ஸ்போஸ் தான். 1,70,000 கோடி வந்து 2G-லயே ஊழல். இது ஒரு 10 லட்சம் கோடியா ஆண்டே போட்டுருப்பாங்க. இதில் ஒரு 3 லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க. 10 லட்சம் கோடி ஆயிருக்கும். வாங்க கேஸ் போடுங்க. ஆராசாவோட குற்றச்சாட்டு 5 லட்சம் 6 லட்சம் கோடி வரும்னு கவர்மெண்டே கணிச்சிருந்துச்சு 5G. ஆனா 1.5 லட்சம் கோடி தான் வருது. அதாவது ஊழல்னு 1.5 லட்சம் கோடியில 1.5 கோடி ரூபா ஆட்டை போட்டேன்னா தான் ஊழல். 4 கோடி ரூபா வரும்னு நினைச்சேன், 1.5 கோடி ரூபா வந்துச்சுங்கிறது நட்டம். ஊழல் கிடையாது, இருந்துச்சு. ஆஹா, 2G-ல வேற, அது நம்ம கேஸ் கேஸா பாத்துருக்கோம். நீங்களே நிறைய பேட்டி எடுத்துருக்கீங்க. அண்ணன் ராஜாட்டை பேட்டி எடுத்துருக்கீங்க, தயவுசெய்து நீங்க பாருங்க. அண்ணன் ராஜாட்டா தந்திட்டுலாம் இருக்கும், எடுத்து பேட்டி தயவுசெய்து எடுத்து பாருங்க. அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆமா, ராஜாவை தவிர வேற யாரும் அந்த கேஸ் நடத்த முடியாது. ஏன் ராஜா அண்ணன் வந்து கெட்டிக்காத்தரும் வேற யார்ட்ட கேஸ் கொடுக்கணும் பாத்துங்க. வேற யார்ட்ட கேஸ் கொடுக்கணும் தோத்துருப்பாரு. அவங்களுக்கு அது தெரியாது, எனக்கு தான் தெரியும்னு சொல்லியிருந்தாரு. அவர் அவரால் தான் எதிரால குழப்ப முடியும் அழகா. அவர் தான் மொத்தம் செஞ்சவர். அவர் வந்து குழப்பினது அமலாக்கத்துறைய நீதிமன்றங்களை. அவங்க பூரா கூடவே இருந்தாங்க. அவர் நீதிபதி என்ன சொன்னாரு? நான் ஒரு நல்ல சாட்சியா வரும் காத்துட்டு இருந்தேன். என்ன பூரா இவங்க பண்ண வேலை? யார் இவங்க மந்திரி, இவங்களுடைய வக்கீல், இவங்களுடைய ஆளு? உடனே ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே ராஜினாமா செஞ்சுட்டு இந்த கேஸ் எடுத்து நடத்தினாரு. ஆராசா குற்றச்சாட்டு வந்த உடனே தம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போகும்போது நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அண்ணா ஆராசா காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, உங்களுடைய உரிமை. குற்றச்சாட்டு வந்த உடனே ரிசைன் பண்ண சொன்னாங்க. குற்றச்சாட்டு வந்து 2009 அண்ணன் ரிசைன் பண்ணது எப்ப பாருங்க. வரலாறு போய் பாருங்க. பார்லிமெண்ட்ல இதே மாதிரி அமளி துமளி பட்டு அடிச்சு தொலைஞ்சு போய் வேற வழியே இல்லாம மன்மோகன் சிங் கெஞ்சி அப்புறம் தலைவர் ஒத்துக்கிட்டு அப்ப நடந்த விஷயம். அது வந்து யார் மேல குற்றச்சாட்டு? எல்கேஏன்னு ஹவாலால டைரியில 3 எழுத்து இருந்ததுக்கா ரிசைன் பண்ணுற அத்வானி. 3 எழுத்து இருந்ததுக்கா ரிசைன் பண்ணுற அத்வானி. தான் நிர்வாகம் நிரூபிச்ச பிறகு திருப்பி எம்பி ஆன ஒரு அத்வானி. அது நடக்கல இங்க. அதே மாதிரி இவரும் நிரூபிச்சிருக்காரு சார், தான் நிரபராதின்னு. ஆமா ஆமா, அதுல நான் மறுக்கல. நீங்க சொன்ன வார்த்தையை தான் மறுக்கல. நீங்க உடனே ரிசைன் பண்ண உடனேங்கிற வார்த்தையை போட்டனால 1.5 வருஷத்துல உங்களுக்கு 1.5 வருஷம் உடனே 2022 பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் இப்ப நான் அண்ணன் கூப்பிடுறேன், தம்பி வந்து உடனே வந்துடுறேன். 1.5 வருஷம் கழிச்சு வருவீங்க. என்னன்னு சார் எங்க ஊர்ல உடனே 1.5 வருஷம் சார். இப்ப அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அதே மாதிரி 2G-ல என்ன குற்றச்சாட்டு? இழப்பு ஏற்பட்டுச்சு 1.1 லட்சத்தி சார். இழப்பு மட்டும் இல்ல சார், 2G-ல நடந்தது ஊழல்னு சொன்னாங்க சார். அங்க வந்து கலைஞர் ஊழலே இல்லைன்னா நிரூபிச்சு ஜெயிச்சிட்டாரு சார். நான் திமுக சொன்னது பக்கம் போவேன். நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆமா, நவ் தேர் நாட் அக்யூஸ்ட், தேர் அக்யூட்டட். அவங்க வந்து குற்றச்சாட்டுல இருந்து வெளியே வந்து விட்டார்கள். அதுல எனக்கு எந்த குழப்பம் இல்லை. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து குமாரசாமி கணக்கு, வாய்தா ராணி அப்படிலாம் நான் சொல்ல, நான் வந்து நீதிமன்றம் விடுவிச்சா நீதிமன்றம் விடுவிச்சுன்னு அப்படியே ஏற்கனவே எனக்கு அது எந்த குழப்பம் இல்லை. ஆனால் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது நான் புரிஞ்சுக்கிறேன். அது அது இல்லை இதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்றேன். கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, கேஸ் நடக்கும் தெரிஞ்சோடனே திருப்பி கொடுத்தாங்க, அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்தாங்க, கடனா வாங்கணும்னாங்க. அவங்களுக்கு இவ்வளோ எந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. இந்த இது ஸ்பெக்ட்ரம் ஏலம் வாங்கினவங்க 10 நாளில் திருப்பி விற்றுட்டாங்க.
வாங்கினவளை 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க, வித்தவளை 10 லட்ச ரூபாய்க்கு வித்தாங்க, இப்படி கண்ணா பின்னான் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் அங்க வந்து கண்ணா பின்னான்னு போயிருக்கு. அப்ப இதுல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் போச்சு, நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இப்ப இதை வந்து விசாரிக்கிறாங்க. நீதி உச்ச நீதிமன்றம் இதை சொல்லிச்சு. இதை பிஜேபியோ அத்வானியோ நரேந்திர மோடியோ சொல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. இது ஒரு வரலாற்றுல மிகப்பெரிய உழவுன்னு சொல்லிச்சு. இப்போ நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் இன்றைக்கி மத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டீங்களா? உச்சநீதிமன்றம் சொன்ன நீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டா. அவங்க தான் சொன்னாங்க. எந்த பீரியடில் சொன்னாங்க? பிஜேபி பீரியடில், காங்கிரஸ் பீரியட்லேயே சொன்னாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ அப்போ கூட்டணி சொந்த அரசு நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு மத்திய அமைச்சர் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக நடந்திருக்காங்க. அதுதானே சார் அர்த்தம் ஆகுது. உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் வந்து இன்னும் நல்ல ஒரு உயரம் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுடைய விசுவாசத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து தம்பி இவ்வளவு உழைக்குதே, இந்த தம்பி என்ன அர்த்தம் ஆகுதோ அதை தானே சார் சொல்றேன். உங்களுக்கு அர்த்தம் ஆகுற மாதிரி யாருக்குமே ஆக மாட்டேது. மத்தவங்க அர்த்தமா தெரியுது. இப்படி ஒரு அர்த்தம் வந்து பொய்யெல்லாம் சொல்லியே சார், உண்மையை அதாவது சார், குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல வந்த மறுநாள் ரிசைன் பண்ணி தூக்கி இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம். அதற்கு பிறகு வந்து சிபிஐ விசாரணை வந்து வழக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து கோர்ட்டுக்கு போய் பெயில் கேட்டு அங்கே போய் ஜேபிசி அமைச்சு பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டு எல்லாம் போட்ட பிறகு வந்து அவர் மன்மோகன் சிங் வந்து தலைவர்கிட்ட கெஞ்சி இவ்வளோ பிறகு நடந்த விஷயத்தை அவர்களுடைய பெருந்தன்மை இல்லையா? சொந்த ஆட்சியில் எவ்வளோ சுப்ரீம் கோர்ட்டு விசாரிக்க சொன்னப்பட தான் சார் விசாரிச்சாங்க. அதுலேயுமே டம்மியா டைரக்டரை போட்டு டம்மியா என்கேசி போட்டு என்னெல்லாம் எல்லாம் வரலாறு சார். எல்லாம் நீங்கள் பாருங்க சார், ஜேபிசி அமைக்க சொல்லி கேட்டதே யாரா சார்? ஜேபிசி அமைங்க விசாரிங்க, நான் வந்து பதில் சொல்றேன். அதில் தான் ராஜாண்ணனுடைய பெரிய கிட்டிக்க தெரியும்ச்சாட்டோ குற்றச்சாட்டு இது. இந்த நிறுவனங்கள்லாம் ஏலம் எடுத்த நிறுவனங்கள்லாம் அவர்களாக சேர்ந்து ஒரு கார்டல் மாதிரியாக செயல்பட்டு இந்த விலை குறைப்பை நடத்தியிருக்காங்களா? அதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருந்திருக்கலாம். நான் அதெல்லாம் அப்படிலாம் நடந்திருக்காதுங்கச்சா, இவரெல்லாம் புத்தர்கள் இவர்களை போய் சொல்லாதீங்க. நான் சொல்ல விசாரணை பண்ணுங்கன்ற போடலாம். ஒரு இழப்பு எப்படின்னா அதுவும் தவிர்க்க முடியாது. மக்களுடைய பணம் அதில் வந்து 100 ரூபானாலும் மக்களுக்கு வந்திருக்கணும். அதில் வந்து வரணும். அதில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் நீங்கள் கேஸ் போடலாம். நீங்கள் தான் பெஸ்ட் பர்சன் டு டீல் வித் திஸ். ஏன்னா உங்களுக்கு தான் உள்ளே இருக்கிற புறம் தெரியும். இது வந்து அவரை மாதிரி அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இன்னொருத்தர் புரிஞ்சிருப்பார் நான் நினைக்கல. அப்போ நீங்கள் கேஸ் போடுங்க. நாளைக்கால சுப்ரீம் கோர்ட்டு போட்டு இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் போடுங்க. நல்ல விஷயம் நடக்கட்டும். நமக்கு 4 கிடைக்கல மரியாதை விடட்டும். 122 லைசன்ஸை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ண மாட்டேன். இந்த மாதிரி லைசன்ஸ் ரத்து பண்ணட்டும். மரியாதை விடட்டும். 4 லட்சம் கோடி கூட கிடைக்கும். அரசாங்கத்துக்கு வருமானம் 6 ஆசா செஞ்சாலும் வரலாற்றில் பதிவாகட்டும். ஆனால் இது இதுவும் நடைமுறையில் நடைமுறைப்படி தான் செஞ்சாங்கன்னு தானே சார் வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கோடி வரும்னு நினைச்சிருந்தோம். அதுக்கு போய் இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ நான் சொல்றேன், நான் அப்படி தான் நம்புறேன். இது வந்து வந்திருக்க வேண்டிய அளவுக்கு வரல. எஸ்டிமேஷன் தப்பா இருக்கலாம், நட்டமா இருக்கலாம், வரலாம். ஊழல் இல்லை. அண்ணன் சொன்னது ஊழல் இல்லை சார். பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற இருந்திருக்கலாம். அதை நம்ம அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட், ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. உள்ளே ஒன்று போட்டு சேருது, அது தாராளமாக வருவோன்ற விசாரணை உடனே என்ன சொல்ல, நீங்கள் உடனே கேஸை போட்டுருங்கன்ற லெட் அஸ் என்கொயர். நாட்டுக்கு நல்லது இல்ல, 1 லட்சம் கோடி ரூபா போட வந்தா சந்தோஷம் தானே, கசக்கு தான். கேஸ் போடுங்க, அறிக்கை கொடுத்துட்டு போவாதீங்க. விசாரணை நடத்த வேண்டிய அமைப்புகள் அவங்க கையில தான் இருக்குது. இந்த அரசு நீதிமன்றம் சொல்லல சார், நீதிமன்றம் போங்கன்னு சொல்லல. நீதிமன்றமும் இவங்க விசாரிக்கணும் தானே சார் சொல்ல போறாங்க. அப்போ ஆராசா அப்படித்தானே ஆராசாக்கு சொன்னாங்க. அப்போ வந்து விசாரிச்சுன்னு பெருமையா சொன்ன இதே பேட்டில் திரும்பி எடுத்து பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்களா, அவர்கள் ஆட்சியிலே அவர் விசாரித்தா பெருமையா சொல்றீங்க. இப்ப விசாரிக்க போவாங்கன்னா அப்ப சார் அவங்க தானே விசாரிப்பாங்க. இப்ப அவர் சொல்லக்கூடியதா எதுவா இருக்கும்னா, அப்ப கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா அந்த அளவுக்கு விசாரணை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இவங்க மோசமான கவர்மெண்ட், நீங்க நல்ல கவர்மெண்ட். இதனாலதான் ஒருவேளை இப்ப இந்த அரசு இந்த விசாரணை நடத்தலைன்னா இந்த அரசு போன பிறகு வரக்கூடிய அடுத்த அரசு இந்த விசாரணையை நடத்தும். ஏங்க காத்திருக்கீங்க? உங்கள்ட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல. அதிகாரம் இல்லையே சார் அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அவர் நான் இங்கே யூகம் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். யூகங்களான கேள்விக்கு யூகங்களாக பதில் சொல்லிட்டே போக வேண்டியதான். இப்சன் பட்ஸ் வச்சு பேசினா பேசிட்டே போக வேண்டியது, அதில் கேம் இல்லை. அவர்கிட்ட ஆதாரம் இருந்தால் கேஸ் எவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க? திமுக அரசு எவ்வளோ கேஸ் போட்டுச்சு? ஏடிஎம்கே ஒரு ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அண்ணா அரசு பார்த்து கேஸாக போடலையா? அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ கேஸாக சுப்ரீம் கோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி விளையாடிட்டு இருக்கலையா? யார் கேஸ் போட்டது? அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் பிஜேபியும் ஏடிஎம்கே சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அப்படி தான் சொல்ல போகிறீங்க? எல்லாம் அவங்க தான் சார் சொல்ல போகிறீங்கல்ல. அப்புறம் அப்போ அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, சென்ட்ரலில் பிஜேபி கவர்மெண்ட், ஸ்டேட்டில் ஏடிஎம்கே, அப்போ கேஸ் போட முடிஞ்சது. இப்போ நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் இருக்குமே சார், நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டே வச்சுருக்கீங்க, எப்போ சார் கேஸ் போட முடியல?
என்னங்க நீங்கள் காரணம் சொல்கிறீங்க சார்? பாராளுமன்றத்தில் விவாதங்கள் சூடாக போயிட்டுருக்குது. ஜிஎஸ்டி விலைவாசி உயர்வு தொடர்பாக எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறதும் அதுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுக்குறதையும் பார்த்துருந்தோம். அதுக்கு பிடிஆரும் பதில் விளக்கம் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் ஏன் இவ்வளோ ஆவேசமாக பேசணும், இவ்வளோ ஆவேசமாக ஏன் பதிலளிக்கணும், அப்படியெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே நடித்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வந்து நீங்கள் தானே கூட இருந்தீங்கன்றாங்க, அதில் தானே கோவப்படுறாங்க அவங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நான் ஒன்று பண்ணிட்டேன், ஐ வாஸ் நாட் தேர், எங்களுடைய கருத்து கேட்கப்படலை, இங்கே பொதுல் வைக்கப்படலை, இங்கே வாதிக்கப்படலை, சொல்லப்படலைன்னா அது வந்து ஒரு மாநில அரசாக நீங்கள் எங்களை ஏமாற்றுறீங்க, மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் இவர் தேர், ஓட்டெடுப்பே இல்லை, ஏகமனம் தான் நிறைவேற்றப்பட்டது. நான் சொல்ல தோத்தே போவோம் சார், ஓட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வரலாறு சொல்ல சார். ஜெயலலிதா பீரியடில் கல்வி அமைச்சராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் ஜிஎஸ்டி கவுன்சில் அனுப்பப்படுறார். தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் ஒரு பிக்குலர் ஸ்டேட்ஸு, இங்கே வந்து உற்பத்தி இங்கே அதிகம், அப்போ வந்து சேவைத்துறையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிறைய லாபமும் உற்பத்தி மாநிலங்களுக்கு பெரிய பாதகம் வர்றதா அப்போ தான் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் 2011-16. அந்த பீரியடில் வந்து இவர் போய் நின்று பல முறை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வரலாறு பார்த்துங்க, மாஃபாய் பண்டராஜன் பல முறை மத்திய அரசை மிரட்டி, இதே பாஜக அரசு பார்த்தீங்களா, 11-16 மிரட்டி நாங்கள் வந்து ஓட்டெடுப்பு நடத்திடுவோம், நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி இவர் பல மாநிலங்களை கேன்வாஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு லாஸ் இருக்கலாம், ஓட்டெடுப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தமிழ்நாடு அரசு சார்பாக திரு மாஃபா பண்ணுற வச்ச கோரிக்கைலாம் ஏற்கப்பட்டது. அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்பில்லை, இங்கே வந்து பேட்டியில் வந்து ஏற்பில்லைன்னு சொல்றீங்க, அது அங்கே சொல்லுங்க சார் எனக்கு ஏற்பில்லைன்னு. ஏற்பில்லைன்னு லெட்டராக கொடுத்துருக்கிறதா பிடிஆர் சொல்லியிருக்காரு? இல்லை சார், தமிழக நிதி இல்லை சார், நம்ம வந்து எதுக்கு சார் வெளிநடப்பு பண்ணுறாங்க? டு ரெஜிஸ்டர் த ப்ரொடெஸ்ட், வெளிநடப்பு பண்ணி ஒன்று. ஆமாம், மசோதா நிறைவேறத்தான் போது, ஒன்று ஜிம்மில் உங்கள்கிட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி நிறைவேற தமிழ்நாடு அரசில் ஒருத்தர் எது வெளியே போகிறார், ஏடிஎம்கே எதுக்கு வெளியே வருது, நம்ம எதுக்கு செய்தி ஆகணும், அப்போ தானே பதிவாகும். நீங்கள் ஓட்டு எடுப்பு கூப்பிடுங்க, எந்த ஸ்டேட் வருதுன்னு பாருங்கள், மெஜாரிட்டி இருக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னு பேசாமல் இருங்க. ஜனநாயகம் தானே சார் நம்ம ஊரில், இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம் சார், 3 பேர் ஒரு பக்கம் ஓட்டு போட்டிங்கன்னா நான் தோற்ற நீங்கள் ஜெயிச்சிருந்தேன், அவ்வளோதானே கணக்கு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து சர்வாதிகாரம் பண்ணுறீங்க சார், டெமோக்ரஸின்னு எல்லாரும் ஏற்றுக்கொட்ட முடியும். இப்போ நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க, உங்கள்கிட்ட 3% கம்மியான வருது, வந்து நான் 3% கம்மி, ஏன்னா வந்து 3/4% ஆட்சியில் பண்ணி சொல்லுவாரா? 1% தோத்தாலும் தோத்தது தோத்தது தான், அவ்வளோதான். அப்போ அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது மாநிலங்கள் கூடிய ஒரு அவை, அங்கே வந்து நீங்கள் 2/3 மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது, 1/3 மத்திய அரசுக்கு ஓட்டு இருக்குது, நீங்கள் ஓட்டுக்கு வாங்கன்றாரு, கன்வின்ஸ் பண்ணுங்கள் ஸ்டேட்ஸை. வெஸ்ட் பெங்காலுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் சார் ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்மன் வந்திருக்காரு, பீகாருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் ஸ்டேட்டுக்கு இதாக இருந்திருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு கேரளாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தலைவர் வந்திருக்காரு சார், இதுக்கு மேலே எப்படி சார் டெமோக்ரஸி கொண்டு வர முடியும் உங்களுக்கு? ஃப்ரம் டே ஒன் இப்போ இபி கட்டணத்தை ஏற்றிட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, பால் வரியை உயர்த்திட்டீங்க, எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க, அப்போ மக்கள்கிட்ட சொன்னீங்களா நாங்களாம் உயர்த்தணும்னு? ஜிஎஸ்டி அதிகமாகுது, அப்போ அதனால தான் சார், அதைத்தான் திருமதி நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் ஏற்றுனது 5 ரூபா, நீ ஏற்றுனது 30 ரூபா, யாரை ஏமாத்துறேன்னு கேட்குறாங்க. 100 ரூபா பால், 105 ரூபா டேக்ஸு, ரைட்டு, 130 ரூபா நல்லா போட்டிருக்க, 105 ரூபான்னு போட வேண்டியது ஜிஎஸ்டி காரணமாக இருந்தால், ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் நேரத்தை வந்து பழி போடுறதுக்கு ஒரு பிஜேபி காரணம் நினைக்காதீங்க. நீங்கள் 105 ரூபா ஏற்றிட்டு 105 ரூபா காரணம் அவர் சொல்லுங்கள், நானும் சேர்ந்து சண்டைக்கு போகிறேன், 130 ரூபா ஏற்றி போட்டு பிஜேபி காரணம் சொல்கிறீங்க. அப்போ அது அவங்க விலைப்பட்டியில் படிக்கிறாங்களா, அது பார்க்க மாட்டீங்களா பார்லிமெண்ட்டில்? விலைவாசி உயர்த்துவதற்கான ஜிஎஸ்டி கவுன்சிலில் உள்ள உட்காந்துருந்தீங்க, எதிர்ப்பு தெரிவிக்கல, சொல்கிறார் பிடிஆர். இவருடைய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக இல்லைங்கிறது நான் பதிவு பண்ணுறேன், அது 100 முறை பதிவுனால தான். மற்றவர்கள் வந்து வேறவர் காரணம் கேட்பாங்க, திமுகவில் என்ன தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் விலை உயர்த்தினதை நீங்கள் கண்டுக்கல, கூட உட்காந்துருந்தீங்க, அப்புறம் நான் விலை உயர்த்தினது காரணம் காட்டி நீங்கள் 2x ஏற்றிக்கிட்டீங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொத்து வரிக்கும் ஜிஎஸ்டிக்கு தான் சம்மந்தம் இருக்கா, மின் கட்டணத்துக்கும் ஜிஎஸ்டிக்கு தான் சம்மந்தம் இருக்கா? மின் கட்டணமே கூட மத்திய அரசு தொடர்ந்து சொல்லி, மத்திய அரசு சொல்லலாம் நீங்கள் சரிங்களா, மத்திய அரசு நீட் சொல்லிட்டு இருக்கே செஞ்சீங்களா, அதே மத்திய அரசு தானே சார் சொல்லுது நீட்டுக்கு, வெளியிலிருந்து கிடையாது சார். ஆமா சார், இங்க உற்பத்தி ஆகிற கரண்ட்டும் பல மாநிலங்களுக்கு போகுது இல்ல? ஐயோ ராஜா, அது மத்திய அரசுடைய முயற்சி ராஜா, மாநில அரசு ஏன் ராஜா முயற்சி பண்ணல நான் கேக்குறேன், நீங்க நீர்ல இருந்து கொண்டாங்க, நிலக்கல இருந்து கொண்டாங்க, சொந்தமா தோடு என்எல்சிங்கிறது மத்திய அரசு நிறுவனம் சார், புது திருவனம் சார், நாளைக்கு மாதிரி கேஎல்சி நீங்க கொண்டாங்க சார், புது ப்ராஜெக்ட் எடுங்க சார், 50 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க சார், 2 வருஷம் சார், 61 அப்புறம் இன்னைக்கு நீங்க 2 தானே வந்தீங்க, இதான் திராவிட ஆட்சியுடைய பெரிய மலர்ச்சி ஆச்சு, 50 ஆண்டுகால பொற்கால ஆட்சி ஆச்சு, பண்ணிருக்கலாம்ல, எந்த மாநிலத்தையும் பார்த்து எழுதி நகையாடலாம்ல, உனக்கு எனக்கெல்லாம் சம்மந்தம் கேட்கலாம்ல, இதே மத்திய தோப்புல இருந்து வாங்கக்கூடிய டெல்லியில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறா, உங்களுக்கு என்ன சிரமம் வருது? ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் வேணுமா சார், காசு எங்கே கொடுப்பீங்க? இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிர்மலா சீதாராமன் புட்டு வைக்கிறாங்க, நுகர்வோர்கிட்ட காசு வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க, அப்போ நுகர்வோர்ட்டே காசு வாங்காதீங்க,
நுகர்வோருக்கு வசூல் பண்ணதை கொடுக்க மாட்டேன்றீங்க, மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டியது அதை கேட்க மாட்டேன்றீங்க, மத்திய தொகுப்புல இருந்து மின்சாரம் மத்திய காசு கொடுக்கல ஓசியில் வருமா? நீங்க வசூல் பண்ணிட்டீங்க, நீங்க வசூல் பண்ணி நீங்க கொடுக்க மாட்டேன் கேட்பாங்கல்ல சார். கேட்கறது நீங்க நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவும் படிச்சம்மா அந்த அம்மா அந்த துறையில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஏன்ட்ட பேசிட்டு என்ன ஏமாத்தமா அந்தமா ஏமாத்த முடியாதுல்ல. இன்னொரு கேள்வி சார், இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லப்படுது, ஜிஎஸ்டி வரி உயர்வு, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பெரு நிறுவனங்களுக்கு வங்கிகளால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குலாம் சொல்ல வேண்டாம், விலைவாசி உயர்ந்திருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தயங்குறீங்க நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் குழப்பம். மறுப்பீங்களோன்றதெல்லாம் ஏன் அச்சப்படுறீங்க? அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் சால்ட்டா இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் சால்ட்டா இருந்தீங்கன்னா என்ன ஆதாரம் கேட்பீங்க? தக்காளி நேற்று 17 ரூபாய்க்கு வாங்கினேன், முந்தா நேற்று 15 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் கொடுனா பில் என்ன போகுது? நான் அந்த மாதிரி சின்ன பிள்ளையாக ஒரு நாள் விளையாண்டதில்லை. நான் உங்கள்கிட்ட நீங்கள் உங்களோட வீடியோ போட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன், தவிர நீங்கள் என்ன பேப்பர் காட்டினா சொல்லுவேன், பேப்பர் வச்சு தான் கேட்பேன், அதுக்கான ஆதாரம் நான் கேட்பேன். நான் அம்பேத்கர் ஒரு மேற்கொள் கேட்டு நான் ஆதாரம் காட்டுவேன், எனக்கு விலைவாசி உயர்ந்திருக்குங்கிற வரலாற்று உண்மை, அது யாரும் மறுக்கல. அது நான் விலைவாசிக்கான காரணம் என்னன்னு தேடி வாங்க, நம்ம பின்னாடி போகன்றேன். ஒன்று, ரெண்டாவது, 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப்க்கு என்னுடைய சகோதரர் கார்த்திகை செல்வனுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வாரா கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி அல்ல, வரலை அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு வங்கிகள் அடுத்து நகர்றதுக்காக செஞ்சுருக்கிற விஷயம். ரைட் ஆஃபுக்கும் வைண்ட் ஆஃபுக்கும் வைண்ட் ஆஃபுக்கும் தெரிஞ்சுக்கங்கன்றாங்க. அது வந்து நீ கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா தான் உங்களுக்கு சலுகை, நீ கடன் கொடுக்கல அதை நான் வேற மாதிரி வசிக்கணும் இருந்துருவோம், நான் வண்டி ஓட்டணும், எனக்கு வந்து அது வந்து 10 லட்சம் கோடி ரூபா அங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னா 10 லட்சம் கோடி வரல 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 நீ கம்மி நின்றுட்டே இருக்கும். அப்போ இது வந்து அக்கௌண்ட் மாத்துறாங்க, இந்த அக்கௌண்ட்டில் வச்சிருந்தா இந்த இது வந்துகிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு, வந்துட்டு போயிட்டு வந்தால் பற்று வரவு கிரெடிட் டெபிட் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அப்படியே ரொம்ப நாள் கிரெடிட்லேயே இருக்கு, டெபிட் ஆகாது. அப்போ இது வாரா கடன் எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது இது தள்ளுபடி பண்ணி நீங்கள்லாம் தர வேண்டாம்னு சொல்லி சொன்னதில்லை. அடுத்த பாயிண்ட், இப்படி தர வேண்டாம்னு எல்லா அரசும் எல்லா காலத்திலும் தொழில்நுட்பம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம முதலீட்டாளர் மாநாடு போட்டு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக சொல்கிறார், ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க, குஜராத் முதலமைச்சர் வந்து நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு, பிரதமர் வந்து நரேந்திர மோடி சொல்றார். இப்படி எல்லாம் இந்த சலுகை கொடுப்பது வந்து எல்லா மாநிலங்களும் புத்ததேவ் பட்டாச்சாரியா செஞ்சிருந்தார். புத்ததேவ் பட்டாச்சாரியா செஞ்சு தான் சிங்கூரில் கலவரமே நடந்துச்சு, டாட்டாக்கு வந்து அப்படி நிலம் கொடுத்தார், விவசாய நிலத்தை அப்புறம் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க, விவசாய நிலத்தை ஒரு சர்வீஸ் ரேட்டுக்கு எடுத்து கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எதுக்காக கொடுத்தாரு? தொழில் நிறுவனம் கொடுத்தா தொழில் வளரும், நாடு வளரும், முன்னேறும், அதனால நாலு தொழிற்சாலை வரும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எப்பயுமே கொடுப்பாங்க. மக்கள் போராட்டம் திரிணாமுல் காங்கிரஸ் போராடினாங்க, அப்ப அவங்களே அப்புறம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். மக்கள் போராட்டத்துக்கும் கட்சிகள் போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்புறம் நம்ம ஊர்ல தொழில் தொகுப்பு, இப்ப நம்ம ஊர்ல கார் தொழிற்சாலை வருது, 5000 கோடி முதலீடு, 5000 கோடி முதலீடு என்ன செய்வான்? காசு உட்காந்து போட்டு வட்டி கொடுப்பானா? இடம் வாங்குவான், செம்ம பண்ணுவான், ரெண்டு வீடு அடிப்பான், ரெண்டு ரோடு போடுவான், ரெண்டு லைட் கம்பம் கொண்டு வருவான், அதானே வளர்ச்சி? அப்ப அங்க அங்க இருந்த ஒரு ஓடை பாழாகும், அங்க இருந்த ஒரு வீடு சேதமாகும், அப்படிதான் நடக்கும். அப்போ அவங்க செஞ்சா வந்து ஒரே அழிக்கிறது, இவங்க செஞ்சா வந்து புரட்சியா? அது 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 எல்லாம் சேர்ந்து தான் போகும். அந்த அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை எல்லோரும் கொடுக்கறது, எல்லா காலத்துக்கும் கொடுக்கறது, கொடுக்க வேண்டியது. ஆனா 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து எந்த பீரியட்ல பண்ண, அதான் அதுக்குள்ள டீட்டெயில் போனா இந்த 5 வருஷம் சார், 2017, 18, 19, 20 இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல. 2014 பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கி வச்சாங்கன்னா எனக்கு ஒரு நியூஸ். நான் 8 வருஷம் கூட சொல்ல சார், இந்த 5 வருஷம் நான் எனக்கு காட்டுறேன், அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தயவுசெய்து இதுல இப்ப காட்டவேண்டாம், நீங்க அப்புறம் வீடியோ கூட போட்டு விடுங்க, எனக்கு யாரோ சொன்னாங்களா என்ன போடக்கூடாது. நீங்க வந்து அப்படின்னு ஆராசா சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல அமைச்சர் எனக்கு எனக்கு அமைச்சர் இந்த டேட்டா இட் இஸ் நியூஸ் எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நான் வந்து 2014 இருந்தே 10 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இருந்தா தப்பு. 9.6 லட்சம் கோடி சார், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. நான் வருஷ வருஷத்துக்கான கணக்கையே அவர் கொடுத்துருக்கிறார், வாரா கடனுக்கு எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்றது. அது வந்து எனக்கு எனக்கு தெரியல, மை மேபி நான் எனக்கு தெரியல, தெரியாத போது நான் பேசாமல் இருக்கிறது நல்லது சார். இப்போ இந்த மாதிரியான விஷயம் பிளஸ் கார்பரேட்டுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள், நீங்கள் குறிப்பிட்றது மாதிரி அவங்க ஏற்கனவே பேங்க்கில் கடன் வாங்கி தான் கார்பரேட் நிறுவனங்களே ஸ்டார்ட் ஆகுது, அந்த கடனும் திருப்பி கொடுக்கல, நிறைய சலுகைகளும் விட்டுருக்குறாங்க, வந்துட்டு சில வருஷங்கள் இருந்துட்டு கொடுக்க வேண்டிய டாக்ஸ்லேயும் பேலன்ஸ் வச்சுட்டு திருப்பி அந்த தொழிற்சாலையை மூடிட்டு போயிடுறதோ அல்லது அதை வேறொரு முதலீடாக மாற்றிக்கிறதோ பண்ணுறதுன்றது மக்களுக்கு தானே சார் பிரச்சனையாகுது? ஆமாம், அது நோக்கியா வந்து பெரிய உதாரணம், நல்ல உதாரணம். அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தபோது நடந்துச்சு, அது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு தொடரல. அந்த பீரியடில் பண்ண மல்லையா வந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள உட்கார முடியாமல் உட்காந்துருக்காரு, அந்த பீரியடில் பண்ண லலித் மோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வர முடியாமல் உட்காந்துருக்காரு, அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. பண்ண சொல்லி ஆனால் இந்த பீரியடில் தான் சார் ஓடினது, இந்த பீரியடில் பண்ணது இந்த பீரியட்னு பார்க்கணும், ஓடினா துரத்தி பண்ணது இந்த பீரியடில் தான் சார். அதுதான் சொல்கிறேன், என்ன ரைட் ஆஃப் நான் என்ன சொல்லிட்டேன், 10 லட்சம் ரைட் ஆஃப்ங்கிறது முதல்ல தள்ளுபடி அல்ல, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 10 லட்சம் கோடிங்கிறது இந்த 8 வருஷம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, நான் அதை ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டாக கிளியராக வைக்கிறேன். நான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல பண்ணது எனக்கு தெரியல, என்னுடைய அறியாமல் தான் நான் வெளிக்கேட்டேன். அவ்வளோ
முதலீட்டாளர்கள்லாம் இந்த மாதிரி முதலீடு பண்ணி ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு வரி கட்டாமல் போனோம்னா இன்னைக்கு வரைக்கும் வெளிநாடுகளில் அடைக்கலம் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெருமைச்சு. அவருடைய சொத்துக்கள் பூரா முடக்கப்பட்டு கொண்டே இருக்குது, அன்றாடம் முடக்கப்பட்டு விடுது. இதை விட ஆக்டிவாக ஒரு கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் முன்னாடி இருந்ததே இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரியல் என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ தான் பண்ணுறாங்க. இன்னும் சில பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களே கூட விலைவாசி உயர்வுக்கு மக்கள் மீது வர்றதுக்கான வாய்ப்பாக, விலைவாசி உயர்வுக்கு 150 காரணங்கள், அதுல இதுவும் ஒண்ணு. அதெல்லாம் இதுல வந்து பிரமாதமா செஞ்சாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓடுறான், அவன் தப்பு பண்ணா பொழைக்க முடியாது. இந்த கவர்மெண்ட்ல காட்டிட்டாங்க, தப்பு பண்ணா ஓடுறான், தெரிக்க ஓடுறான். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுங்க. யூகே அண்ட் யூரோப்புக்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com காண்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe Tour Expert. பட்டம் பெற்ற பிறகு ஒரு தொழிலை உருவாக்க விரும்புகிறீர்களா? PRIMUS TECHSYSTEMS இங்க 100% வேலை வாய்ப்பு உதவியுடன் பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. SAP கோல் பார்ட்னரின் நம்பகத்தன்மை. எங்கள் வகுப்புகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் கிடைக்கும். சான்றிதழுடன் இலவச இன்டர்ன்ஷிப்.